இந்த கிளாஸ் தான் வந்து அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு கப்பு ஃபஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம அரைக்க போகிறதே வந்து மக்காச்சோளம். இது ஆல்ரெடி பொடி பண்ண மக்காச்சோளம் தான் உடைச்சது, ஆனால் வந்து பொடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது அதனால தான் இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் நம்ம. ரெண்டாவது பார்லி, மூணாவது வெள்ளச்சோளம் பேர்ல் மில்லட், நாலாவது கம்பு ரை, அஞ்சாவது ராகி ஃபிங்கர் மில்லட், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட் ஆமண்ட், செஸ்மி சீட் எள்ளு, லின்சீட் அதாவது கொள்ளு. நான் பொடி ஏற்கனவே பண்ணி வச்சது இருக்குது, ஸோ நான் அதே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கப்பு தானியம் எல்லாம் ஒரு கப் எடுக்கலாம், ஆனால் வந்து இதெல்லாம் கால் கப்பு அளவுக்கு போதும். அப்புறம் ஒரு தட்டு, ஒரு வடிகட்டி, மாவு வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம், மிக்சி கப்பு, மிக்சி. ஸோ எல்லா மாவும் அரைச்சாச்சு, இதை ஜலிச்சு முடிக்க போகிறோம் அவ்வளோதான். இப்போ எல்லா மாவும் வந்து ஜலிச்சாச்சு, இதுதான் வந்து சத்து மாவு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுலேருந்து மீதி வந்த ரவை தாங்க இது. இதை வந்து நம்ம இப்படியே ரவையாக உப்புமா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்னொரு தடவை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த சத்து மாவு பவுடர் கூட கலந்துக்கலாம். ஸோ இன்னும் ஜாஸ்தி சத்து மாவு கிடைக்கும் நம்மளுக்கு. மாவு அரைச்சாச்சு, இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம். கையில் எடுத்து இதை எப்படி தேய்ச்சி தேய்ச்சி மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா வந்து இதில் நிறைய லம்ப்ஸ் இருக்கும். நட்ஸில் அரைக்கும் போது வந்து சீக்கிரத்தில் வந்து அது வந்து செப்பரேட் ஆகாது, ஏன்னா அதில் எண்ணெய் பதம் நிறைய இருக்குது. ஸோ அந்த லம்ப்ஸ் எல்லாம் இப்படி செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு 2-3 weeks வரைக்கும் நீங்கள் வந்து வைக்கலாம், மினிமம் நான் சொல்கிறது மேக்ஸிமம் 1-1.5 months.